எதிலிருந்து ஆண்டவர் மனம் திரும்ப சொன்னார்? லூக்கா 11 அதிகாரம் 30-32 வரைக்கும். லூக்கா 11 30-32 எதிலிருந்து தேவன் நம்மளை மனம் திரும்ப சொன்னார் பாருங்க. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாயிருப்பார். தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லையிலிருந்து வந்தால் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆகையால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். யோனா போய் பிரசங்கித்தான், நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். என்ன பிரசங்கித்தான்? அனுப்பினார், தேவனாகிய கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவன் வந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பான். மனம் திரும்பலையா? தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னா அவன் பிரசங்கித்திருப்பான். அப்படித்தானே மனம் திரும்ப சொன்னான். உங்களுடைய பாவம் மிகப்பெரிய பாவம், உங்க தேவனாகிய கர்த்தர் யாருன்னு உங்களுக்கு தெரியல, அவரை நோக்கி திரும்புங்க, அவங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் சொல்லியிருப்பானா இல்லையா? அதான் பிரசங்கம். மனம் திரும்புதலை குறித்த பிரசங்கம்னா என்ன? நீ பாவியா இருக்கிற, உங்களுடைய பாவத்திலே மிகப்பெரிய பாவம், பாவத்தை மன்னிக்கிறவர் யாருன்னு உனக்கு தெரியாத நிலைமை, அவரை தள்ளி கொண்டு இருக்கிறாய். நினைவே மனம் திரும்ப, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்திலே அவர் அன்பு வைத்து என்னை அனுப்பினார். மனம் திரும்பு சொல்லியிருப்பான். தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள், எங்களுடைய பாவத்தை மன்னியும், அறியாதிருந்தோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம் கேட்டிருப்பாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நினைவே அழியாம தப்பினதை அந்த நாளில இயேசு சொல்லுகிறார். அவர்கள் நினைவே பட்டணத்தார் நான் அனுப்பின யோனாவை கேட்டவர்கள் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசு தன்னை பேசுகிறார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால் நியாய தீர்ப்பு நாளிலே நினைவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். யோசித்து பார்த்திருக்கீங்களா? என்ன குற்றம் சுமத்துவார்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? என்ன குற்றம் சுமத்துவார்கள்? யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அங்க சின்னவன் போய் அறிவிச்சான், இங்க பெரியவர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாருன்ட்டு பாக்குறீங்களா? யோசித்து பாருங்க. ஆண்டவரை குறித்து யோனா சொன்ன உடனே மனம் திரும்பினார்கள். தேவனாகிய கர்த்தரனை அனுப்பினார், என் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், உன்னிடத்துல புறஜாதியா இருக்க நினைவே அநியாயம் பண்றவனே உன்னிடத்துல அன்பு செலுத்தி அனுப்பினார் என்று சொன்ன பொழுது அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி திருப்பப்பட்டார்கள். அப்ப நினைவே ஆண்டவரை சொன்ன பொழுது அவர்கள் மனம் திரும்பினார்கள். அந்த அவன் சொன்ன ஆண்டவரே இவர்கள் முன்பாக வந்து நிற்கும் பொழுது நீர் யாரோ ஐயா, கிளம்பும் ஐயா, நீர் எங்களுக்கு தெரியாதா உண்மை என்று அவர்கள் சொன்னபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாளில நினைவே பட்டணத்தார் எழும்பி இந்த ஆண்டவரை குறித்து யோனா சொன்ன போது நாங்கள் மனம் திரும்பினோம், அவன் சொன்ன ஆண்டவரே உங்கள் மத்தியில வந்து நிற்கும் பொழுது அவரை நிராகரித்தீர்களே என்று சொல்லி குற்றம் சாட்ட மாட்டார்களா? அதனால்தான் பாத்தீங்கன்னா சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர் என்று இயேசு சொன்னார். அவருக்கு முன்னாடியே இருந்தவர் என்று சொல்லி அர்த்தம் அல்ல, அவர் தான் என்று சொல்லி அர்த்தம். யோனாவை அனுப்பினவர் சாலமோனிலும் பெரியவர் என்று சொன்னார். நம்ம பார்த்தோம், தாவீதை தெரிந்து கொண்டவர், தாவீதத்தில் பேசினார், உனக்கு அநேக குமாரர் இருக்கலாம், நான் தெரிந்து கொண்டது சாலமோன், அவனை ஏற்படுத்தி என்று சொன்னார் அல்லவா? அவர் சாலமோனிலும் பெரியவர், ஆபிரகாமை தெரிந்து கொண்டவர், அவர் உண்டாகும் முன்னாகவே இருக்கிறவர், ஆதியில மனுஷனை உண்டாக்கினவர், ஆதியும் அந்தமுமாகிய அந்த இயேசு கிறிஸ்து அல்லவா? அப்ப கடைசி நாளில் எழுந்து நின்று அவர்கள் குற்றம் சுமத்துவார்களாம். என்ன குற்றம் சுமத்துவார்கள்? உன் தேவனாகிய கர்த்தர் இத்தனை தரம் உனக்கு வெளிப்பட்டோம், இதுதான் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும் பொழுதும் இல்லையா, இவர் கர்த்தர் தேவன் இன்னொருத்தர், தேவனாகிய கர்த்தர் இன்னும் பெரியவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே கேட்பார் அல்லவா? பாருங்க, தன்னை ஏற்றுக்கொள்ளாதபடினால் அப்படி சொன்னார். இன்னும் உங்களுக்கு வசனத்தின்படி நான் காண்பிக்கிறேன். லூக்கா 11 அதிகாரத்தில் வாசித்தோம், அதுக்கு மேலே இருக்கிற 15-16 வசனங்களில் இப்ப நீ வாசிப்பீர்கள் சொன்னால், லூக்கா 11:15 அவர்களில் சிலர் இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இயேசு பிசாசுகளின் தலைவனாலே துரத்துகிறாராம் அப்படி குற்றம் சாட்டுகிறார்கள். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். இதனாலதான் ஆண்டவர் பேசினாரு, அவர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளாம நீ பிசாசு, நீ பிசாசு பிடிச்சவன், நீ யார் மூலமா பேசிட்டு இருக்க, உன்ட்ட பரிசுத்தாவி கிடையாது, பரிசுத்தாவினால என்னன்னு தெரியாதவங்களாம் உன்ட்ட பரிசுத்தாவி கிடையாது, பரிசுத்தாவின் உதவியோடு வேதத்தை வாசி இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா?
இயேசு சொல்லுகிறார், என்னை அவர்கள் இப்படியாய் குற்றம் சாட்டினால், பெயல் சபூலை கொண்டு இவன் பிசாசுகளை துரத்துகிறான், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினால் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில நடுவில் வந்திருக்கிறது. அதனால தேவனுடைய விரலே, தேவனுடைய விரல்னா தேவனாக தேவ மனிதனாக வந்து துரத்தினார் என்று சொல்லி அர்த்தம். புரிந்து கொள்ளுங்க, தேவனுடைய விரல் விட்டு இருந்துச்சு, தேவன் விரலை கொடுத்துட்டாரு, அல்லது அவருடைய அதிகாரத்தை கொடுத்துட்டு. என்ன தெரியுமா இயேசு சொல்றாரு, பிதா என்னிலும் நான் பிதாவிலும். அப்படின்னு சொன்னா வந்தவர் உன்னுடைய பிதாவானவர் தான், மனிதனாய் வெளிப்பட்டு இருக்காரு. ஆனா நீ அவரை எப்படி பாக்குற நீ அப்படின்னா, குமாரனாக மாம்சத்துல மனுஷனாக உன்னோடு கூட நிற்கிறவராக உன்னோடு கூட பேசுகிறவராக அப்படிதான் நீ பார்க்கிற. பார்த்துட்டு இவர் வேற யாரோ அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுகிறாய், நீ உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நீ தள்ளுகிறாய் என்று சொல்லி அர்த்தம். இல்லையா, இவர் வேற, அவர் வேற, அவர் பெரியவர். இது என்ன வார்த்தை, என்ன வாதம் இது, அவர் பெரியவர் இவர் பெரியவர். ஆனா உன்ட்டே கேட்டா இல்ல, ரெண்டு பேரும் சமம், they are co-equal beings அப்படின்னு சொல்லிக்கிற. அப்ப co-equal beings-னா அவர் வர முடியாது, ஏன் இவர் மட்டும் வர முடியாது, ரெண்டு பேரும் சமமா இருக்கிறவங்க அவரே வந்துட்டு போலாமே, அவர் வந்துட்டா பூமி தாங்காது. சி, இதெல்லாம் எங்கிருந்து வருகிற உபதேசம் என்று சொல்லி நீங்க யோசித்து பார்த்துக் கொள்ளுங்க. உன்னுடைய தேவன் உன்னை உண்டாக்குவதற்கு உன்னுடைய கரத்தினால் செய்வதற்கு பூமி மேல இறங்க வேண்டும், ஆனால் உன்னை ரட்சிப்பதற்கு உன்னுடைய தேவனான ஒரு சரீரத்தில் இறங்க முடியாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற நீ யார், யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா.